மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கை. அப்போ மானிட்டரி பாலிசி, மானிட்டரி அப்படின்னா மணி அப்படிங்கிற பொருள், பணம். அப்போ இந்த பணம் வந்து பொருளாதாரத்தில் எப்போ வருது அப்படின்னா, நவீன பொருளாதாரம் அதாவது ஒரு மாடர்ன் எக்கனாமியில் தான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரிவர்த்தனையிலே வருது. அப்போ நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், வாங்குறதுக்கு பதிலாக அந்த பொருளுக்கான மதிப்பை வந்து நாணய மதிப்பில் நான் கொடுக்குறேன். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறையை தான் பழைய பொருளாதாரம் அப்படிங்கிறோம். அப்போ நான் வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஈடாக நான் பணம் கொடுக்காம நான் உற்பத்தி பண்ணக்கூடிய இன்னொரு பொருளை நான் கொடுக்கறது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விவசாயி, நான் ஒரு நெல் சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ என்னுடைய விளைபொருளை என்னது அதை தேவைப்படுற ஒருத்தர் கொடுத்து, அப்போ எனக்கு தேவைப்படுற ஒரு பொருளை ஒரு கார்பன்டர், ஒரு தச்சர்கிட்ட இருந்து எனக்கு தேவையான அதாவது விவசாய பொருட்களை தயாரித்து நான் வாங்கிக்கிறது. அப்போ இங்கே வந்து பணம் அப்படிங்கிற பரிவர்த்தனையே வர்றதில்லை. அப்போ மாடர்ன் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது மானிட்டைஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம். அப்போ இந்த மானிட்டரி மணி அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா, அப்போ இதை உருவாக்கும் போது ஒன்று மானிட்டரி யூனிட், அந்த பொருளாதாரத்தில் நாணய ஒன்று உருவாக்கப்படுது. அப்போ இந்தியாவுடைய மானிட்டரி யூனிட் வந்து இந்தியன் ருபி, இந்திய ரூபாய். இப்போ இதை அச்சிட்டு இதை புழக்கத்தில் விடக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த அமைப்புக்கு தான் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு பேர். அப்போ இந்தியாவுடைய மானிட்டரி அத்தாரிட்டி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மானிட்டரி யூனிட் இருக்கும், மானிட்டரி அத்தாரிட்டி. அப்போ இந்த மானிட்டரி அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இஷுவன்ஸ் ஆஃப் காயின்ஸ் அண்ட் கரன்சி நோட்ஸ், அந்த கரன்சி நோட்டுகளை அச்சிடுவதும் நாணயங்களை வந்து என்னது வெளியிடுவதும், இப்போ அந்த எவ்வளவு புழக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது தான் வந்து இந்த மானிட்டரி அத்தாரிட்டி.